வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே. இன்றைய குரல் சிந்தனை அதிகாரம் 33 கொல்லாமை. குரல் எண் வந்து 323. ஒன்றாக நல்லது கொல்லாமை, மற்ற அதன் பின்சார பொய்யாமை நன்று. அதாவது நம்ம செய்கிற செயல்லையே சிறந்த செயல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிற உயிர்களை கொல்லக்கூடாது, பிற உயிர்களுக்கு துன்பம் தரக்கூடாது அப்படிங்கிறது தான். அதுதான் வந்து ஒரு சிறந்த மனிதனே. அதை விடவும் சிறந்த செயல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொய் பேசாமை. எப்போவுமே வந்து என்ன செய்யக்கூடாது, பொய் பேசக்கூடாது. அதை தான் வந்து ஐயன் திருவள்ளுவர் இப்படி வலியுறுத்தி சொல்கிறார். எப்படி வந்து ஒரு உயிரை வந்து கொல்லாமை நல்லதோ, அதை விடவும் நல்லது பொய் பேசாமை. அப்படின்னு அந்த பொய் பேசாமை அப்படிங்கிறத வந்து இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து ஐயன் சொல்கிறாரு. இப்படி தான் வந்து ஒரு கலந்துரையாடல் கேளுங்க. அந்த கறிக்கடைக்கார பொண்ணு வந்து ஒரு பள்ளிக்கூட மாணவி. அதுகிட்ட ஒரு நாள் கேட்டேன், என்னப்பா நீ திருக்குறள்லாம் படிக்கிறியா அப்படின்னு கேட்டேன். ஓ படிக்கிறேன், நல்லாவே தெரியும் திருக்குறள்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு. ஏப்பா வள்ளுவர் வந்து உயிர்கள்லாம் வந்து கொல்லக்கூடாது, மாமிச உணவுலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு, அதை வந்து நீ எப்படி பார்க்குற, எப்படி புரிஞ்சுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த பொண்ணு சொல்லுது, மாமிசம் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு வந்து ஐயன் திருவள்ளுவர் சொல்கிறது எங்களுக்கு புரியுது, ஆனால் எங்களுக்கு அதுதான் சாப்பாடு போடுது, அந்த தொழில் தான் வந்து சாப்பாடு போடுது, அது நிறைய பேருக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்குது. மாமிச உணவு வந்து அதில் புரதச்சத்து இருக்குது, அது வந்து நிறைய பேர்த்துக்கு நிறைய சில நோய்களை வந்து குணப்படுத்தக்கூடியதாகவும், எதிர்ப்பு சக்தி இருக்கதா வளர்க்கக்கூடியதாகவும் இருக்குது, அதை நிறைய பேர் விரும்பி சாப்பிட்றாங்க, அதனால் வந்து நாங்கள் அந்த தொழிலை தான் செய்கிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு விளக்கம் சொல்லுது. ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது சார், எங்கிட்டையும் பணம் இருந்தால் தான் நாங்கள் பிழைக்க முடியும், அதற்காக நாங்கள் அந்த தொழிலை செய்கிறோம், அந்த தொழிலை வந்து நாங்கள் ஒன்று விரும்பி செய்யலை, உயிர்களை கொல்லக்கூடாது அப்படிங்கிறது எங்களுக்கும் தெரியுது, இருந்தாலும் எங்களுக்கு அதுதான் தொழில், எங்கள் அப்பா வந்து அதுதான் செஞ்சிட்ருக்கிறாரு, நான் உங்களுக்கு வந்து உதவியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. ஆக ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படிங்கிற மாதிரி பழமொழிலாம் சொல்லி சொல்கிறாங்க. ஏதாச்சும் திருக்குறள் தெரியுமான்னு கேட்டேன். ஓ நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு. சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அது அருமையாக சொல்லுது, கொல்லான் புலான் மறுத்தனை கை கூப்பி எல்லா உயிரும் தொழும் அப்படின்னு அருமையாக சொல்லிச்சு. ஆக இந்த உலகத்தில் உயிர்களை கொல்லாதவங்களை, மாமிச உணவை விரும்பாதவங்களை எல்லா உயிர்களும் தொழும், கை கூப்பி வணங்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கமும் சொல்லுது. இருந்தாலும் வந்து எங்களுடைய சூழ்நிலை, அதனால் நாங்கள் வந்து அந்த தொழிலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த விருப்பம் இல்லாமல் செய்கிற அந்த தொழிலை பற்றி அந்த பொண்ணு சொல்லுது. ஆக ஏட்டு சுரக்காய் கறி குதவாது, அதே நேரத்தில் பிற உயிர்களை கொல்லக்கூடாது, மாமிச உணவை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறது ஐயன் சொன்ன உண்மை. அதை தவிர்ப்பது நல்லது தான் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம முடிவாக சொல்கிறது. இந்த அருமையான கொல்லாமை புலால் மறுத்தல் சிந்தனையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.